அண்ணாமலையால் அடிக்கமலம் சென்றிறங்கும் அண்ணாமலையால் அடிக்கமலம் சென்றிறங்கும் அண்ணாமலையால் அடிக்கமலம் சென்றிறங்கும் சென்றிரங்கும் அண்ணாமலையார் அடிக்கமலம் சென்றிரங்கும் பெண்ணோர் முடியில் மணித்தொகை வீரத்தார்வார் பெண்ணோர் முடியில் மணித்தொகை வீரத்தார்வார் அண்ணார் பிறவி வந்து Oh,
திருச்சிற்றம்பலம் அன்பர் பெருமக்களே, பதினெட்டாவது நாளாக அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் என்று தொடங்கக்கூடிய அருமையான பாடல். இந்த பாடல் திருவெம்பாவை அண்ணாமலையில் அருளி செய்யப்பட்டது என்பதற்கான அகச்சான்று பகர்வதாக சொல்லுகிறார்கள். இப்படி அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் என்று தொடங்கக்கூடிய இந்த பாடலை எம்பாவாய் ஓரேல் என்று வைத்து கொண்டு நான்காவது அடியில் இருக்கக்கூடிய தாரைகள் தாமகள என்பதை மட்டும் அந்த அடியின் முன்னாக வைத்து கொண்டு நிரல் நிறையாக பொருள் கொள்ளல் சிறப்பு. அந்த வகையிலே முதல்ல என்ன சொல்கிறார், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறஞ்சும் அப்படிங்கிறார். இந்த அண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த தன்மையும் உங்களுக்கு தெரியும். பெருமாள் நீல் அழலாக நிற்கும் பொழுது நான்முகனும் திருமாலும் காண முடியாமல் அந்த அழல் உரு மலையாகவும் அதை வழிபட்டு உய்ந்தார்கள் போன்ற செய்திகள் எல்லாம் நாம் அறிந்தது. அப்படி இந்த பேரொளி பிழம்பாக இருந்த அந்த பெருமான் மலையாக இருந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய இடம் அந்த அண்ணாமலை. அந்த அண்ணாமலை பெருமானுடைய அடிக்கமலம், அதை சென்று இறைஞ்சனும் அப்படிங்கிறார். இந்த அடிக்கமலமாவது திருவடியாகிய தாமரை என்பதனால் அது உருவகாணியாக சொல்லி திருவடியாகிய என்னதுங்க கமலம் என்று சொல்லி, சென்று என்பது இறைவன் எழுந்தருளியுள்ள திருவண்ணாமலையாகிய பதிக்கு சென்று இறைஞ்சும் அவன் திருவடி துணைகள் தங்கள் முடிகள் தோயுமாறு வீழ்ந்து வணங்கும். இறைஞ்சுதல்னா என்னங்க, பெருமானுடைய திருவடியில் தங்களுடைய முடிகள் படுமாறு வீழ்ந்து வணங்குதல் இறைஞ்சுதல். அப்படி யாரு இறைஞ்சிரா அப்படின்னு பார்த்தா, விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல். விண்ணோர் என்பது யாருன்னா, பூ உலகத்துக்கு மேல் கைலாயத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய உலகவாசிகளை எல்லாம் விண்ணோர் என்று சொல்லி, அவருடைய முடி மௌலிகள் அந்த கிரீடங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிரீடங்கள் இருக்கக்கூடிய மணி, அந்த மணி ஒளி பொருந்தியதாக அவங்களுடைய பதத்தை குறித்ததாயும் அந்த பதத்தில் அவர்கள் செலுத்தக்கூடிய அதிகாரத்தினுடைய வரம்பை எளிதில் நமக்கு உணர்த்துவதாயும் அமைக்கக்கூடிய வகையில் ஒவ்வொருத்தருடைய மணிமுடியிலும் அந்த மணி ஒளியை பரப்பி நிற்கும். அவங்களுடைய மணி அந்த மௌலியில் இருக்கக்கூடிய அந்த மணியை பார்த்தாலுமே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க என்ன அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர்கள், எப்பேற்பட்ட பசுபுண்ணியத்தை செய்திருக்கக்கூடியவர்கள் என்று. அப்படிப்பட்ட மணிமுடியின் தொகை, அப்போ தொகைன்னு சொல்லும்போது பல மணிமுடிகளினுடைய வீறு, வீறு அப்படியே என்பது இந்த இடத்தில் பொலிவை குறித்துன்றது. இது எப்படி இந்த சொல்லாட்சி எடுக்கலான்னா, திருமுருகாற்றுப்படையில் சாரையர் கிளத்து வீறு பெற தோன்றி என்று நக்கீர தேவநாயனார் சொல்ல, அதுக்கு நச்சினார்க்கினியர் விழாவிடுக்க கலர்த்தே தாங்கள் பொலிவு பெற தோன்றி என்று காட்டினார். அப்போ வீறு என்பது பொலிவு என்ற பொருளில் இன்னும் எடுத்துக்கொண்டு அந்த வீறு அந்த பொலிவு அற்றாற்போல், அவையெல்லாம் இழந்து மறைவது போல இந்த இறைஞ்சக்கூடிய தேவர்களுடைய அந்த மணிமுடியில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஒளி பொருந்திய மணிகளெல்லாம் தன்னுடைய அந்த மேலான ஒளியை இழக்கும்படியாக கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப. கண்ணார் இரவி, இரவி அப்படின்னா சூரியன், இந்த சூரியனுடைய கதிர். கண் ஆர் என்பது கண் என்பது அறிவை குறித்து நின்றது. இது ஆன்மாக்களினுடைய அறிவை குறித்து நின்றது என்றும் கொண்டு, கண் என்பதற்கு நேரடியாக பொருள் கொண்டு அவை ஆன்மாக்கள் அந்த உயிரினங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த இருட்டை கார் இருளை அந்த சூரியன் எழ அந்த கார் இருள் நீங்குவதாக. ஏன்னா இந்த கண்ணுக்கு, இந்த பூத கண்ணுக்கு இயல்பாகவே ஒரு ஒளி உண்டு. ஆனால் அந்த ஒளி எப்போ விளக்கம் பெறுங்க,
இந்த கதிரவன் எழும்பொழுது தான் அந்த ஒளி விளக்கம் பெறும். இதை இப்படியும் பொருள் கொண்டு அந்த கண் என்பது அறிவு என்பதாக, ஆன்ம அறிவு என்பதாக கொண்டு, அந்த ஆன்ம அறிவில் ஆர்ந்திருக்கக்கூடிய கார் இருள் கறப்பதற்கு இந்த இரவி கதிர் வந்தது போல, இந்த ஞான சூரியனாகிய பெருமான் எழுந்தது போல, தாரகைகள் தாம் தன்னார் ஒளிமழுங்கி அகல. தாரகை அப்படின்னா விண்மீனை குறித்திருந்தது. ஏனைய கோள்களெல்லாம் தானாக ஒளி பொருந்தியவனாக இல்லாமல் கதிரவனிடத்திலிருந்து ஒலிகளை வாங்கி பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க, இந்த தாரகைகளெல்லாம் சூரியனை விட அளவிலே பெரியதாகவும் மிக்கு ஒளி பொருந்தி இருந்தாலும் இந்த பூகோளத்திலிருந்து வெகு தொலைவிலே இருப்பதனால அவை மிகவும் பிரகாசியாமல் இருக்கின்றன. அதுதான் என்ன சொல்கிறாரு, தாரகைகள் தாம் தன்னார் ஒளி மழுங்கி அப்படிங்கிறாரு. தாம் தாரகைகள் தாம், இந்த தாரகைகள் தாம் தன் ஆறுன்றார். அந்த தன் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்மை என்பது இந்த இடத்துல மென்மையை குறித்து நின்றது. இதை நம்ம வள்ளுவ பெருமான் 1239 குறளில் முயங்கிடை தன்வழி போல பசப்புற்ற பேதை பெரு மழை கண் என்று நமக்கு காமத்து பாலில் வைத்து காட்டியிருக்கின்றார். அதற்கு நம்முடைய பரிமேலழகர் உரை செய்யும் பொழுது தன்மை ஈண்டு மென்மை மேல் நின்றது என்று காட்டுகிறார். அப்போ இந்த இடத்துல தன் என்பது மென்மை குறித்திருந்தது. இந்த தாரகைகளுடைய அந்த ஒளி என்னாகுதாங்க, மென்மை அடைகின்றன. இப்போ சூரியன் எழும்பொழுது இரவிலே ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் என்னாகுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய ஒளி குன்றி வானத்திலே மறைந்துவிடும். அந்த சூரியன் மட்டும்தான் பிரகாசிக்கும். அதைத்தான் இங்கே சொல்கிறார், தாரகைகள் தாம் தன்னார் ஒளி மழுங்கி அகலை. அவை என்னாகுங்க, கட்புலனுக்கு தெரியாமல் கதிரவன் ஒளியுள் அடங்கி நிற்கும். அதுதான் அகலை என்ற சொல்லால் அவர் குறிப்பிட்டார். இப்போ இது நமக்கு எதை உணர்த்தி நிற்கின்றது, இதில் என்ன நமக்கு சொல்ல வரார் அப்படின்னா, இந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த இருட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆன்ம அறிவில் இருக்கக்கூடிய அந்த இருட்டு, அவையெல்லாம் எதால் விளைவது அப்படின்னு கேட்டால், இந்த பாச ஞானத்தால் விளைவது. ஏன்னா இந்த உலகம் மொத்தமும் என்னங்க, பாச ஞானத்தால், இந்த பாசத்தால் மாயையினால் உருவாக்கப்பட்டது என்பதனால் அதை பாச ஞானத்தை குறித்து நின்றும், இந்த தாரகைகளெல்லாம் தன் ஒளி பெற்று நின்றாலும் அவை கதிரவன் வரும்பொழுது அவன் முன் பிரகாசியாது நிற்றலான், அவை நானே பிரமம் என்று செருக்குற்று நிற்கக்கூடிய பசுஞானமுடைய அந்த பசுக்களை குறித்திருந்ததாகவும் கொண்டு, இந்த ஞான சூரியனாகிய இந்த இரவியினுடைய அந்த கதிர் வரும்பொழுது பாச பசுஞானங்கள் அடங்கி நிற்கும் என்பதை உணர்த்துவதற்கு இப்படி வைத்து காட்டினார். அடுத்து என்ன சொல்கிறாருங்க, பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கு ஒளிசேர் விண் ஆகி மண்ணாகி என்று சொன்னார். இப்போ இதை உரையாசிரியர்கள் பலவாறாக பொருள் சொல்லுகிறார்கள். இதில் என்னென்னா, பெண்ணாகி ஆணாகி அலியாய் என்று சொன்னது எல்லாம் இந்த ஆன்மாக்களினுடைய வெவ்வேறு வடிவங்களை, இந்த ஆணுடல் பெண்ணுடல் அலியுடலை குறித்து நின்று அவையெல்லாம் அவர் கலந்து நிற்கின்றார் என்றும், பிறங்கொளி சேர் விண்ணாகி மண்ணாகி என்பது இந்த சடமாகிய பிரபஞ்சத்தோடும் அவர் கலந்து நிற்கின்றார் என்றும் ஒரு உரை சொல்லி, இன்னொரு வகையில் பெண்ணாகி ஆனாய் அழியாய் என்பது பெருமானுடைய அந்த அர்த்தநாரியாக இருக்கக்கூடிய உமையுருபாக கோலத்தை கூறினார். ஏன்னா அண்ணாமலையில் என்ன சிறப்புங்க, பெருமான் அந்த அர்த்தநாரி கோலத்திலே வெளிப்படுவது தான் அந்த தலத்தினுடைய சிறப்பு, அதுக்குரிய தலம்தான் அது, அதனால் அதை சொன்னார் என்று சொல்லி. அதுலேயும் ஏன் முதல்ல பெருமான் ஆணாக தானே பொருவாக சொல்கிறோம், ஏன் முதல்ல பெண்ணாக சொன்னார்னா, முதல்ல பெருமான் நம் மீது வரும்பொழுது திருவருள் தான் நம்மோடு முதல்ல தொடர்பு கொள்ளுது. அதனால் முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ளுவது அந்த திருவருளை என்பதனால், பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்குழி சேர் விண்ணாகி மண்ணாகி என்று காட்டினார். இந்த விண்ணாகி மண்ணாகி என்பது வெவ்வேறு உலகங்களுக்கெல்லாம்
அடிப்படையாய் அவைகளோடு கலந்து அவை நிலை பெறுதற் பொருட்டு உடனிருந்து இயக்கக்கூடிய பெருமானை பிறங்கு ஒளி என்று சொல்லி அடுத்தபடிக்கு கண்ணார் அமுதமுமாய். இந்த இடத்துல கண்ணுனா என்ன பொருள் கொள்ளணுங்க, ஆன்ம அறிவு. இந்த ஆன்ம அறிவில் ஆர்ந்து நிறைந்திருக்கக்கூடிய அமுதமுமாய். முன்னவே சொன்னோம், அமுதம் பெருமான் ஒருவனே என்பதனால் கண்ணார் அமுதமுமாய் நின்றான். இப்படி நிற்கக்கூடிய பெருமானுடைய கழல் பாடி கழல்களாகிய அந்த திருவடியை, அந்த திருப்பாத போதுக்களை என்ன பண்ணணுங்க, வாயார பாடி திருவடிகளை இசையால் பரவி. பெண்ணே, பெண்களே, இந்த இடத்துல ஒருமை சொல்லால் குறித்திருந்தாலும் பன்மை பொருளில் நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்பூம்புனல் பாய்ந்து ஆடு என்று நமக்கு காட்டியிருக்கின்றார். இந்த பூம்புனலாக இருக்கக்கூடிய இந்த தாமரை தடாகத்திலே பாய்ந்து குடைந்து குடைந்து ஆடுவாயாக என்று சொல்லி இந்த பாடலில் பெருமாட்டியினுடைய அந்த கழல் சொல்லியிருப்பதனால் இது சக்தியை வியந்தது என்பதாக காட்டியிருக்கின்றார். இந்த பாடல் அண்ணாமலை பெருமானுடைய அந்த திருவடி அடிக்கமலத்தில் எப்படி எல்லா தேவர்களும் சகல வகை ஆன்மாக்களில் மிகுந்த பக்குவமுடைய திருமால் போன்றவர்களெல்லாம் எய்தாத அந்த பெரும் பேர், அவர்களுக்கெல்லாம் எட்டாத அந்த பெருமான் எப்படி நமக்கு அந்த இன்பத்தை நம்முடைய கண் ஆறுகின்ற அமுதமாக இருந்து நம்முடைய மலங்களை எல்லாம் கழிக்கின்றார், கழித்து சிவானந்த பேரை நமக்கு தருகின்றார் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி இதில் அண்ணாமலையான் அடிக்கமலம் என்று சொன்னதுனால, சென்றிரஞ்சு என்று சொன்னதுனால அடி அண்ணாமலை என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயத்தின் கண்தான் திருவம்பாவை அருளி செய்யப்பட்டது என்ற ஒரு வழக்கு நெடுங்காலமாக இருந்து வருகிறது. அதனால் பொதுவாக சொல்லும் பொழுது மரபாக திருவம்பாவை அருளப்பட்ட தலம் அண்ணாமலை என்றாலும் சிறப்பாக அது அடியண்ணாமலை ஆலயமாக கொள்கிறோம் என்று சொல்லி இந்த வகையிலே 18வது பாடலை இன்று சிந்தித்தோம். நாளை உங்களை சந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்